ஹலோ ஜேஎஸ் கிரியேஷன்ஸ், வெல்கம் பேக் டு அவர் வீடியோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஜூலை 7ஆம் தேதி வெளியிட்ட அறிக்கையின்படி உதவித்தொகை மாதம் 1000 ரூபாய் குடும்ப பெண்களுக்கு, அதாவது குடும்ப தலைவிகளுக்கு ரேஷன் கார்டு மூலம் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். அதை பற்றி முழு விவரங்களும், யாருக்கு இது கிடைக்கும் யாருக்கு கிடைக்காது என்ற முழு விவரத்தையும் பற்றி இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்களை போகலாம். முதலில் இந்த மாதம் 1000 ரூபாய் திட்டத்தை பற்றி பார்ப்போம். அதாவது, ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்பாக தேர்தல் அறிக்கையாக ₹1000 தரப்படும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருந்தார். அதை இப்போது நிறைவேற்றும்படியாக வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்தநாள் அன்று அது வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறுவோர் மாதம் உதவித்தொகையாக குடும்ப பெண்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இப்பொழுது இந்த குடும்ப பெண்களுக்கு 1000 ரூபாய் யாருக்கெல்லாம் கிடைக்காது என்று பார்ப்போம். முதலாவதாக, சொந்த வீடு வைத்திருக்கும் எந்த ஒரு குடும்ப அட்டைக்கும் இந்த உதவித்தொகை பெற மாட்டாது. அதாவது, ஒரு குடும்பத்தில் குடும்ப தலைவன், தலைவி, மகன், மகன்கள் யாராக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் சேர்ந்தவர்கள் ஒரு வீடு வைத்திருந்தால் அவர்களுக்கு இந்த உதவித்தொகை செல்லப்பட மாட்டாது. இரண்டாவதாக, கார் வைத்திருக்கும் குடும்பத்திற்கு இந்த உதவித்தொகை கிடைக்காது. மூன்றாவதாக, மின்சாரம், அதாவது ஈபி பில், மாதம் 300 யூனிட்டுக்கு மேல் செலவு செய்யும் குடும்பத்திற்கு, வருடத்திற்கு 3500 யூனிட்டுக்கு மேல் செலவு செய்யும் குடும்ப அட்டைக்குதாரர்களுக்கு இருக்கும் குடும்பத்திற்கு இந்த குடும்ப தலைவி உதவித்தொகை வழங்கப்பட மாட்டாது. நாலாவதாக, அரசு பணியிலோ அல்லது அரசு ஊழியிலோ பணிபுரியும் எந்த ஒரு அரசு பணியில் இருப்பவர்களுக்கோ இந்த உதவித்தொகை வழங்கப்பட மாட்டாது. அதாவது, ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்கன்னா, அந்த 4 பேரில் யாராவது ஒருத்தவங்க அரசு பணியில் இருந்தாலுமே அந்த குடும்ப அட்டைக்கு இந்த குடும்ப தலைவி உதவித்தொகை வழங்கப்பட மாட்டாது. ஐந்தாவதாக, உதவித்தொகை பெறும் எந்த ஒரு நபருக்கும் இந்த உதவித்தொகை வழங்கப்பட மாட்டாது. உதவித்தொகை என்றால், மாதந்தோறும் பென்ஷன் வாங்குபவர்கள், அரசு பணியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டவர்கள், பெண் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் ஆகிய அரசு ஊழியர்கள், இவங்க யாருக்கும் இந்த உதவித்தொகை வழங்கப்பட மாட்டாது என்று ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆறாவதாக, ஒரு குடும்பத்தில், அதாவது ஒரு குடும்பத்தில் 5 ஏக்கருக்குமே நிலம் வைத்திருப்பவர்களுக்கும் இந்த அரசு உதவித்தொகை வழங்கப்பட மாட்டாது என்று கூறியுள்ளனர். ஏழாவதாக, ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு மேல் இருக்கும் குடும்ப அட்டைகளுக்கு இந்த குடும்ப தலைவி உதவித்தொகை வழங்கப்பட மாட்டாது. அதாவது, ஒரு ரேஷன் கார்டில் உள்ள அனைவரும் சேர்த்து 2.5 லட்சத்துக்கு மேல் ஆண்டு வருமானம் இருந்தால் அந்த குடும்ப அட்டைக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்பட மாட்டாது. அது மட்டுமின்றி 21 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் இந்த குடும்ப தலைவி உதவித்தொகையை பெறுவதற்கு. சரி, இதுவரைக்கும் இந்த குடும்ப தலைவி உதவித்தொகை யார் யாருக்கெல்லாம் வழங்கப்பட மாட்டாது என்பதை பற்றி பார்த்தோம். சற்று விரிவாக இதை பற்றி காணலாம் இந்த காணொலியில். காரணமாக, இப்போ நாம் மின் கட்டணம் வந்துட்டு மாதம் 300 யூனிட்டுக்கு மேல் பயன்படுத்தும் குடும்பத்துக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்பட மாட்டாது என்று கூறினோம். இப்போ வாடகை வீட்டில் இருப்போர் அந்த மின் கட்டணம் பேர் வந்துட்டு ஹவுஸ் ஓனர் பேரில் ஒரு வேளை இருக்கலாம். இப்போ அந்த ஹவுஸ் ஓனர் பேரில் இருந்தால் அது எப்படி இது பண்ணுறது, அதாவது அந்த குடும்பத்திற்கு எப்படி நம்ம பேர் கணக்காட்டி குடும்ப உதவித்தொகை வாங்குவது என்றால், ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் மாதிரி ஒன்று நோட்டரி பப்ளிஷர் மூலம் வாங்கிக்க வேண்டும். அதை வாங்கிக்கிட்டு அதில் வந்துட்டு ஹவுஸ் ஓனர் சைனு, நம்ம சைனு போட்டு அந்தவுடன் நம்ம மின்சாரம், அதை மின்சாரம் ஈபி பில்லு வந்துட்டு இணைச்சி நம்ம கொடுத்து விண்ணப்பிக்கலாம். அடுத்து, இப்போது சொந்த வீடுக்காரர்கள் சொத்து விவகாரத்திலோ, இல்லை பேர் தாத்தா வீட்டிலோ சொந்த வீடு இருக்கிறது, அல்லது நீ அப்பா பேரில் சொந்த வீடு இருக்கிறது என்றால், இப்போது அப்பா பேரில் உள்ள குடும்ப அட்டையில் உங்கள் பேர் இல்லாவிட்டால் அந்த வீடு உங்கள் கணக்கில் வராது. இப்போ தாத்தா வீடு சொத்து பிரச்சனை இருக்கிறது, பட் ஆனால் இன்னும் அந்த வீடு வந்துட்டு உங்கள் பேரை ரிஜிஸ்டர் ஆகலை அப்படின்னா அந்த வீடு வந்துட்டு உங்கள் கணக்கில் வராது. அந்த ரேஷன் கார்டில் இப்போ உங்கள் இருப்பவர்கள் வீட்டில், இப்போ ரேஷன் கார்டு 4 பேர் இருக்காங்க, அவங்க 4 பேர் யாருக்காவது அந்த வீடு சொந்த வீடாக இருந்தால் மட்டும்தான் அது கணக்கெடுத்துக்கப்படும். இன்னொரு டவுட் வரலாம், இப்போ இந்த வீடு வந்துட்டு அடமானத்தில் உள்ளது, நாங்கள் வந்துட்டு இல்லது பேங்கில் அல்லது பேங்க்கில் வந்துட்டு இப்போது இஎம்ஐக்காகவோ இல்லது ஒரு லோனுக்காகவோ அந்த வீடு அடமானத்தில் உள்ளதுன்னா உதவித்தொகையை பெற நீங்கள் எலிஜிபிள் இல்லை. இப்பொழுது கார் வைத்திருப்பதை பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு கார் வச்சுருந்தீங்க, அதாவது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியோ எப்போயோ கார் வச்சுருந்தீங்க, பட் அதை விற்றுட்டீங்க. அந்த விற்ற காரோட ஆவணங்களும் பெயரும் வந்துட்டு உங்கள் பேரில் இருக்குது, பட் ஆனால் அந்த கார் இப்போ விற்றுட்டீங்க, வேறு எதுவும் யூஸ் பண்ணுறாருனாலும் அந்த 1000 ரூபாய் எலிஜிபிள் தொகை வந்துட்டு உங்களுக்கு கிடையாது. ஏனென்றால் அந்த கார் வந்துட்டு இப்போது உங்கள் பேரில் இருக்கிறதுனால. அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த காரை உடனடியாக நீங்கள் விற்றவங்க பேருக்கு மாற்றிடணும். அப்போ தான் அந்த வந்துட்டு உங்களுக்கு இந்த எலிஜிபிலிட்டியில் 1000 ரூபாய் வரும். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போது இது எப்படி விண்ணப்பிக்கிறாங்கன்னு கேட்கலாம்.
நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு வந்துட்டு உங்களுடைய ரேஷன் கார்டுக்கு தான் போய் விண்ணப்பிக்கணும். இப்போது தமிழக கவர்மெண்ட் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, 500 ரேஷன் கார்டுக்கு ஒரு நபர் என்று வீட்டிற்கே வந்து அவங்க வந்துட்டு நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கெல்லாம் அவங்க லோக்கலில் இருக்கிறவங்க தான், இப்போ உங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்க ஒருத்தர் தான் அந்த நியமிப்பாங்க. அவங்களுக்கு உங்களுக்கு வீட்டு வரி, உங்களுக்கு சொத்து விவரம் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்கள்ட்ட வந்து ஏமாற்ற முடியாது. ஸோ எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக வச்சுக்கோங்க. நீங்கள் எலிஜிபிளாக மட்டும் இதுக்கு விண்ணப்பிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நேரில் போய் கூட நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அந்த விண்ணப்பிக்கிறதுக்கான ஃபார்ம் நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போது விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவை நான் சொல்லிடுறேன், அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முதலாவதாக ஆதார் கார்டு, அப்புறம் குடும்ப அட்டை அதாவது ரேஷன் கார்டு, அப்புறம் மின் கட்டணம் அதாவது இபி பில் ரசீது, அப்புறம் வந்துட்டு வங்கியோட பாஸ்புக் பேங்க் பாஸ்புக் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு வரணும் அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்கள் ரேஷன் கடையில் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட்டை பதிவு செய்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் கவர்மெண்ட் வந்துட்டு தனித்தனியாக நபர்களை நியமிச்சிருக்காங்க இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு. வீட்டுக்கே வந்து கூட அவங்க வந்துட்டு ஒரு ஃபார்ம் மாதிரி உங்களை வந்துட்டு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துப்பாங்க. இப்போது நான் மேலே சொன்ன ஒரு எல்லா ஆவணங்களும் ஒன்றோட ஒன்று இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதாவது அவங்களோட ரேஷன் கார்டு வந்துட்டு ஆதார் கார்டோட லிங்க்கில் இருக்கணும், இணைச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இணைச்சிக்கோங்க, அப்போ தான் அதுக்கு எலிஜிபிள். இப்போ ஆதார் கார்டு வந்துட்டு உங்களோட பேன் கார்டோட லிங்க் பண்ணிருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேன் கார்டு பாஸ்புக்கோடையோ எல்லாமே வந்துட்டு ஒரு இன்டர் லிங்க்கில் இருக்கணும். அப்போ மட்டும்தான் உங்களுக்கு இந்த 1000 ரூபாய் உதவித்தொகை எலிஜிபிளாக இருக்கும். இப்போ வந்துட்டு உங்கள் பேங்க் புக்கு இப்போ ஆதாரோட இணைச்சிருக்கணும், உங்கள் ஆதார் கார்டை குடும்ப அட்டையோட இணைச்சிருக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட மின்சார கட்டண இந்த இபி பில் ரசீதையும் இதோட இணைச்சிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு இந்த 1000 ரூபாய் எலிஜிபிளாக வரும். இப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆதார் கார்டு, குடும்ப அட்டை, மின்கட்டண ரசீது, வங்கி பாஸ்புக் எல்லாமே கேட்டுட்ருக்காங்க. அதோட சேர்த்து மகளிரோட திருமண நிலை அதாவது அவங்க வந்துட்டு மேரீடா அன்மேரீடா, அப்புறம் அந்த லிஸ்ட்டில் என்ன அந்த ஃபார்மில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா சொந்த வீடு உள்ளவர்களா, அப்புறம் உங்கள் வங்கியோட விவரம், பேங்க்கோட டீட்டெயில்ஸு, அப்புறம் தொழில் விவரம், அரசு தொழிலா ப்ரைவேட் தொழிலா, அப்புறம் அரசு ஊதியம் அதாவது ஓய்வூதியம் பெறுபவர்கள் அதாவது இந்த பென்ஷன் வாங்குறவங்களோட விவரம், அப்புறம் நிலமே உங்களுக்கு லேண்ட் ஏதாவது இருக்கா, அப்புறம் வாகனம் வைத்தொழிலா, காரு பைக் ஏதாவது வச்சுக்கோங்களா, கார் வச்சுருந்தா எலிஜிபிலிட்டியாக சொல்லியிருக்கோம், அது மாதிரி கார் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இது மாதிரி ஒரு 13 விவரங்கள் உள்ளே கேட்டுப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனை பதிவு செய்கிறதுக்கும் 21 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்க வேண்டும். அப்புறம் இந்த உதவித்தொகை பெறுவதற்கும் உங்களுக்கு என்று தனித்தனியாக ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்க வேண்டும். அப்படி இல்லாதவர்கள் பேங்க்கில் ஒரு புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த உதவித்தொகை வந்துட்டு மாதம் 1000 ரூபாய் வந்துட்டு உங்களுக்கு டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட் தான் க்ரெடிட் ஆகும். ஸோ ஆல்ரெடி பேங்க் அக்கௌண்ட் இருக்கிறவங்க அந்த பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி லிங்க் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க வந்துட்டு புதுசாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்கள் எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க. இந்த அப்ளிகேஷன் மூலமாக நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இணைச்சிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பை பாய்.